அரும்பாடுபட்டு தமிழ் வளர்த்த திரு உ ஏ சுவாமிநாத ஐயரை போற்றி சங்கத்தொகையில் திருமால் என்கிற தலைப்பில் மேலும் தொடர்ந்து காணலாம். திருமாலின் விசாலமான நெஞ்சு அந்த மார்பில் எப்பொழுதும் எழுந்தருள் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி தாயாரை சங்க இலக்கியங்கள் பல்வேறு இடத்தில் குறிப்பிடுகின்றன. பெரும்பானாற்று படையில் 29வது வரியில் திருமறு மார்ப என்று வருகிறது. கலித்தொகையில் 104ஆம் பாடலில் 9ஆம் வரியில் திருமறு மார்பன் என்று திருமாலுக்கு பெயரார். மறு என்பது மச்சம். திருமாலுக்கு இதயத்தில் மகாலட்சுமியே திருவே மச்சமாக இருக்கிறாள் என்று மிகவும் பிரசித்தமான விஷயம். இதை ராமாயணம் கூறுகிறது, சோமஹா ஸ்ரீவத்ஸ லட்சணஹா. அந்த மச்சத்திற்கு தான் ஸ்ரீவத்சம் என்று பெயர். பல திருத்தலங்களில் இன்றும் முக்கியமாக திவ்ய தேசங்களில் பெருமாளின் திருமேனியை இவ்வாறாக சேவிக்கலாம். முக்கியமாக திருமலையில் உள்ள திருமால் அவருக்கு இந்த மறு முக்கியமாக இருக்கும். இது இருப்பதனாலேயே அவருக்கு ஸ்ரீநிவாசம், ஸ்ரீஹி என்றால் மகாலட்சுமி அல்லது திரு, அந்த திரு வாழும் இடம் கொண்டவன், அந்த திருவின் வாழ்வாக திரு வாழும் இடமாக அமைந்தவன் ஸ்ரீநிவாசன் என்று பெயர். மார்பில் எப்பொழுதுமே திருமாலுக்கு அதாவது ஸ்ரீநிவாசனுக்கு இந்த மச்சம் இருந்து கொண்டே இருக்கும். மால் என்றால் தனது அழகால் உலகத்தையே மயக்குபவன் என்று பொருள். திருமால் என்றால் திருவை மயக்குபவன் என்கின்ற பொருளும் தோன்றுகிறது. கிட்டத்தட்ட இதற்கு ஒத்தவாறே அமைந்த திருநாமம் சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரீ நிவாசன். ஸ்ரீயினுடைய நிவாசஸ்தானமாக இருப்பவர். திருவையும் மாலையும் பிரித்து கூறாமல் சேர்த்து கூறுவது திருமால் என்கிறது மரபு. மரியாதைக்காக மாலுக்கு முன் திரு வந்தது என்று அன்று கண்டோம். மற்றொரு விஷயம் தோன்றுகிறது, எப்பொழுதுமே மாலை திருவுடன் சேர்த்தே கூறுவோமே என்பதற்காக திருமால் என்கின்ற மரபோ. திரு மறு மார்பன், திரு ஏற்றுக்கொண்ட தலம், திருவை மணந்தார் திருமால், எங்கு இருக்கலாம் என்று கண்டாள் திரு. அங்குமிங்கும் இருப்பது உசிதமாகாது, திருமாலுடைய பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று சங்கல்பித்தாள். தனிக்கோவில் நாச்சியாராக இருந்தால் கூட விரகம் ஏற்படும், பக்கத்திலேயே இருப்பது உசிதம். ஆனால் பக்கத்தில் இருந்தால் கூட ஏதோ ஒரு கஜேந்திரன் கூவினால் அரைகுலைய தலை குலைய ஓடுவார். ஆதலால் அவரிடமே இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை தானே தேர்ந்தெடுத்தாள். கிரகப்பிரவேசமானது மகாலட்சுமிக்கு. கிரகம் எது என்றால் திருமாலே. அந்த திருமாலின் இதயத்தில் உறைந்தாள், உறைகிறாள். ஸ்ரீ ஸ்வாஹ சகருணே நனிரீட்சடேனயத்ரஸ்திதைதயத சாதிபதீனு த்ரிலோக்யானு. பாகவதம். அந்த ஸ்தானத்தை தேர்ந்தெடுத்த மகாலட்சுமி அங்கு எழுந்தருளி வரக்கூடிய திருமாலை வணங்க வரக்கூடிய அத்தனை அடியார்களையும் கட்டாட்சிக்கிறாளாம். அப்படி கட்டாட்சிப்பதற்காகவே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை தேர்ந்தெடுத்தாள். தினந்தோறும் ஒரு சில மணி நேரங்கள் தான் ஓய்வெடுத்துக் கொள்கிறார் திருமலையப்பன் ஸ்ரீனிவாசன். தொடர்ச்சியாக மக்கள் திரண்டு வருவதையே பார்த்து கொண்டிருக்கிறார். மக்கள் அவரை பார்க்கிறார்களோ அல்லவோ இல்லையோ,
ஏனெனில் மக்கள் இங்கும் அங்குமாக பார்த்து கொண்டு கூட ஸ்ரீனிவாசரிடம் வருவார்கள். கியூவில் வரிசையில் நிற்கக்கூடிய மக்கள் அங்கு வந்தவுடனே ஒரு க்ஷணம்தான் நிற்போம் என்று அவர்களுக்கு தெரியாதபடியே போய் வேறெங்கேயோ பார்த்து விட்டு திருமாலை விட்டுவிடவும் வாய்ப்பு உண்டு. ஆனால் திருமால் யாரையும் விடுவதில்லை. திருமாலுடைய கட்டாட்சம் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக கண்களை மலர்த்தி ஓயாமல் நிற்கிறார் 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 கருணை கடலாக. அப்படிப்பட்ட திருமாலின் இதயத்தில் உள்ள ஈரம், அதாவது மகாலட்சுமி, அந்த உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து வருபவர்கள் எல்லோரையும் கட்டாட்சிக்கிறாள் என்கிறதை காண்கிறோம். ஒரு அதிசயம் சங்க இலக்கியத்தில், அதை கூறுகிறேன். இமயவரம்பனை அபூர்வமான ஒரு மன்னனாக கூறுவது வழக்கம். சேர மன்னர்களுள் சில அபூர்வமான மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள், தெய்வாம்சம் கொண்ட மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். இமயவரம்பனை அப்படித்தான் கூறுகிறார்கள். அவ்வாறு இங்கு ஒரு அபூர்வம், சோழன் கரிகார் பெருவளத்தான் என்கிறது நமது கரிகால சோழன். கரிகால சோழனை பற்றி மிகவும் அதிகமான பாடல் சங்க இலக்கியத்தில் உண்டு. கரிகாலனுக்கு எவ்வளவு பாடல் உண்டோ அவ்வளவு பாடல் மற்ற மன்னர்களுக்கு உண்டா என்கிறதே எனக்கு ஐயம்தான். அப்படி இவரை புலவர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். இந்த கரிகார் பெருவளத்தான் அவருடைய உருவத்தை வர்ணித்துக் கொண்டு வரும் பொழுது, யாருக்கும் இல்லாத விஷயம் இது, அப்படி வர்ணித்துக் கொண்டு வரும் பொழுது திடீரென்று கூறுகிறார் புலவர், இந்த புலவர் கருங்குழலாதனார் என்கிற புலவர் என்ன கூறுகிறார் என்றால், மா மறுத்த மலர் மார்பம் என்று கூறுகிறார். கரிகால சோழனின் இதயத்தில் மகாலட்சுமி ஸ்ரீவத்சமாக மருவாக தங்கியிருக்கிறார் என்று கூறுகிறார். இது புறநானூற்றில் ஏழாவது பாடலில் உள்ள ஐந்தாவது வரி. இதை அதிசயம் என்று கூறுவானே என்றால், மா மறுத்த மலர் மார்பன் என்று கரிகாலனை புலவர் கூறுகிறாரே, அப்படியெனில் என்ன? ஸ்ரீவத்சம் இருக்கக்கூடியவர் திருமால்தான். திருமாலின் அவதாரங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு சொல்லால் கரிகாலனை திருமாலின் அம்சம் என்று கவி சூச்சிக்கிறார். திருமாலின் அம்சமாக வந்தவர்கள் யாருக்குமே ஸ்ரீவத்சம் இருக்கும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீராமன், கண்ணபிரான், பிருது முதலிய பெரிய பெரிய மாமன்னர்கள் திருமாலின் அம்சம் கொண்டவர்கள், அவர்களுக்கு இருப்பது ஸ்ரீவத்சம். அவ்வாறே கரிகாலனுக்கு ஸ்ரீவத்சம் இருப்பதாக கூறுவதை இதற்கு லிட்ரலாக நாம் பொருள் கொள்ளலாமா, லட்சணையாக பொருள் கொள்ளலாமா? லிட்ரலாக பொருள் கொள்ள வேண்டும் என்றால், கரிகாலனின் நெஞ்சில் நிஜமாகவே ஒரு மறு இருந்திருக்க வேண்டும். லட்சணையான பொருள் இதற்கு என்ன என்றால், மறு இருந்ததோ இல்லையோ, ஆனால் புலவரின் நம்பிக்கையை கூறுகிறார். புலவர் தானாக ஒரு நம்பிக்கையை கூற மாட்டார். அக்காலத்திலே மக்களுக்கு இருந்த நம்பிக்கையாக கூட இருந்திருக்க கூடும். கரிகாலனின் நெஞ்சிலே இங்கு இந்த மறு இருக்கிறது என்றால் என்ன பொருள் எனில், அவர் திருமாலின் அம்சம் என்று நம்பினார்கள் என்று பொருள். அதுவும் மறு இருக்கிறது என்றதோடு மட்டும் நிறுத்தாமல், மா மறுத்த மலர் மார்பம், மா அந்த மறு, மா மறு, மாவின் மறு, மா என்பது மகாலட்சுமி. சம்ஸ்கிருதத்திலும் மா என்றால் மகாலட்சுமி, தமிழிலும் மா என்றால் மகாலட்சுமி. அப்படிப்பட்ட மாவை தன்னுடைய மருவாக கொண்ட கரிகாலம் என்று வருகிறது. ரொம்ப
மேனி சிறுக்க வைக்கும் விஷயமாக இருக்கிறது. அடுத்தது இங்கு நனந்தளை உலகம் வளை நேமியோடு பலம் புரி பொறித்த மா தங்கு தடக்கை. இது திருமாலை பற்றிய வர்ணனை. முல்லைப்பாட்டு முதல் இரண்டு வரி. நேமியோடு பலம் பொறி பொறித்த பலம்புரி சங்கு, பலம்புரி சங்கை கொண்ட நேமியோடு சக்கரத்தையும் கொண்ட திருக்கரங்களை உடைய திருமால். அந்த சக்கரம் எப்படி இருக்கிறது என்று கலித்தொகை கூறுகிறது. பொல் புனை புகழ் நேமி. 104வது பாடல் 7வது வரி. தகதக என்று ஜொலிக்கக்கூடிய தங்கம், அப்படிப்பட்ட ஜொலிக்கும் தங்கத்தால் ஆன சக்கரம் என்று கூறுகிறது. இவையெல்லாம் திருமாலை பற்றிய பல்வேறு விஷயங்கள். இவைகளை நாம் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம்.